ஹை ஸ்டூடண்ட் டெக்வஸ்ட் இன்னைக்கு இதை பற்றி பார்க்கணும்னா ஜியோவில் ஒரே ரீசார்ஜில் நீங்கள் ஒன் இயர்க்கு பதினான்கு விதமான ஓடிடி பிளானை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அந்த பிளானை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையே பார்க்குறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதற்காக பார்த்தீங்கன்னா தான் மூன்று விதமான பிளான் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து நானூற்றி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் இது பார்த்தீங்கன்னா முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாள் வந்து வாலடி கிடைக்கும் பதினான்கு ஓடிடி பிளானை வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக பார்த்திங்கனா வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு பிளான் இந்த பிளானுக்கு பார்த்திங்க வந்து எண்பத்தி நான்குட்டு வந்து கிடைக்கும் இதுலேயும் பார்த்திங்க வந்து பதினான்கு ஓடிடி வந்து நீங்கள் சப்சிடி பண்ணி யூஸ் பண்ண முடியும் மூன்றாவது பார்த்திங்கன்னா வந்து முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா பிளான் இருக்கு இது பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு நாள் வேலிட்டி கொண்ட பிளான் இதில் வந்து பன்னெண்டு விதமான ஓடிடி பிளானை வந்து நீங்கள் சப்சி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா பிளானை பற்றி பார்த்தலாம் இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பதினான்கு ஓடிடி பிளானை வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் ஒன் இயருக்கு இருக்கு இதில் கிடைக்கக்கூடிய டோட்டல் டேட்டான்னு பார்க்கும்போது எழுநூற்றி முப்பது ஜிபி வந்து டேட்டா கிடைக்கும் டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து டூ ஜிபி டேட்டா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் வாய்ஸ் காலுன்னு பார்க்கும்போது அன்லிமிட் வாய்ஸ் கால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் எஸ்எம்எம்எஸ் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு வந்து நூறு எஸ்எம்எஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் கிடைக்கக்கூடிய ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன் பார்க்கும்போது பிரைம் மீடியா மொபைல் எடிஷன் அதுக்கப்புறம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் சோனி லைவ் ஜி ஃபைவ்

அதே எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஜியோ அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீ கூப்பன் எடுத்து அங்கேருந்து வந்து ஜியோ சினிமா பிரேம் வந்து ஆக்டிவேஷன் பண்ண முடியும் அதுவும் அடுத்ததாக எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் இது வந்து நீங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் எந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும் அது ஒன் இயருக்கு பண்ணிக்கலாம் அடுத்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோனி லைவ் ஜி ஃபை லைன் கேட் ப்ளே டிஸ்கவரி சன் நெக்ஸ்ட் இது போன்ற பிளானை வந்து ஜியோ டிவி ஆப்பில் நீங்கள் வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அடுத்ததாக பார்க்க போகலாம் இந்த பதினான்கு விதமான ஓடிடி பிளானை நான் எங்கே போய் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது எப்படி அது ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு அடுத்து தான் பார்க்க போகிறோம் அதற்காக பார்த்திங்க வந்து மைஜூ ஆப்கில் போங்க நீங்கள் மைஜூ ஆப்புக்குள்ளே போய்ட்டு கீழே மெனு ஆப்ஷன் இருப்பாருங்க அந்த மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக போகும்போது மை பிளானுக்கு போங்க மை பிளானில் போயிட்டு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கிற பிளான் வந்து ஷோ ஆகும் அதாவது பார்த்தீங்க வந்து நாலாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம் பன்னிரெண்டு மாதம் வந்து வேலிட்டி டோட்டல் டேட்டான்னு பார்க்கும்போது எழுநூற்றி முப்பது ஜிபி வந்து கிடைக்குது உங்களுக்கு வேலிட்டையும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கான் பாருங்கள் நான் ரீசார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன் வந்து டிசம்பர் செவன்டீன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது டெய்லி டேட்டான்னு பார்க்கும்போது டூ ஜிபி டேட்டா எஸ்எம்எஸ்னு பார்க்கும்போது டெய்லி வந்து ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் வாய்ஸ் கால்னு பார்க்கும்போது அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் நீங்கள் பேலன்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் வந்து கீழே காட்டும் அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மை சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது இந்த இடத்துல மேனேஜ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்க வந்துட்டு சோனி லைவ் அமேசான் ப்ரைம் இந்த மாதிரி ஆப் வந்து காட்டுது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆப் வந்து ஐடா இருக்குது அது வந்து பார்க்கணுன்னா நீங்கள் மேனேஜ் சப்ஸ்கிரிப் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிணா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற ஓடிடி பிளான் எல்லாமே வந்து காட்டும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சோனி லைவ் அமேசான் ப்ரைம் சாஞ்சன லங்கா ஸ்லைன் கேட் எபிக்ஸ் ஆன் சோபால் ஜி ஃபைவ் ஓச் பிளானட் மராத்தி டிஸ்னி பிளஸ் ஸ்டார் டாக்குபே டிஸ்கவரி ப்ளஸ் சன் நெக்ஸ்ட் இது போன்ற பதினான்கு விதமான பிளான் வந்து உங்களுக்கு ஆக்சி ஆக்டிவேஷன் ஆகி எக்ஸ்பைரி டேட்டும் உங்களுக்கு காட்டும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்னி ப்ளஸ் ஆட்ஸ்டாக வந்து தனியாக நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி அங்கே வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் அமேசான் ப்ரைம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல உங்களுக்கு லாகின் கொடுத்துருப்பாங்க இந்த லாகினை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது உங்கள் லாகின் பேஜ் வந்து கூட்டிகிட்டு போகும் அந்த இடத்துல போய் தான் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண முடியும் அமேசான் பிரைம் நீங்கள் வந்து லாக்இன் கொடுக்கும்போது இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா அடுத்த பேஜை கூப்பிட்டு போகும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ப்ரைம் வீடியோ வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும் ஆக்டிவேஷன் ஆகிட்டு நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுனால் வாட்ச்னோருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிறது நீங்கள் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அமேசான் ப்ரைம் வீடியோ தொடர்ச்சி வந்து ஒன் இயருக்கு வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக ஜியோ சினிமா பிரைம் வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இதுக்காக பார்த்திங்க வந்து நீங்கள் மைஜோ ஆப்புக்கில் போனோம் மைஜோ ஆப்பில் போய்ட்டு மெனு போங்க மெனு போயிட்டு கூப்பன்ஸ் அண்ட் வின்னிங் இருக்குது இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மை வின்னிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்திங்க வந்து ஜியோ சினிமா ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒன் இயர் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் ரீடியம் பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோடு வந்து டிஸ்பிளே ஆகும் இந்த கோடை வந்துட்டு ஜியோ சினிமா ப்ரீமியம் ஆப்பில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் இப்போது மீதமுள்ள ஓடிடி ஆப்பை வந்து எப்படி சப்ஸ்க்ரிஷன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஜியோடிவி ஆப் குள்ளே நீங்கள் போகணும் நீங்கள் வந்து ஜியோடிவி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் டிவி ஆப் இதுக்கு முன்னாடியே இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் அது ஒரு முறை அப்டேட் பண்ணிக்கோங்க அது எங்கள் மொபைலில் இருக்கிற ஜியோ டிவி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி லெஃப்ட் கார்னர் மெனு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுற பிளான் வந்து காட்டும் அது கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஒரு ஐக்கான் இருக்கும் இந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணும்போது போது சோனிலை ப்ரீமியம் ஜிபை ப்ரீமியம் லைன் கேட் ப்ரீமியம் டிஸ்கவரி ப்ரீமியம் ஓசே பிரீமியம் டோகோபே ஸ்பெஷல் ப்ரீமியம் ஏபிக் ஆன் ப்ரீமியம் சன் எக்ஸ் ப்ரீமியம் எல்லா ஓடிடியையும் காட்டும் இந்த ஓடிடியில் உங்களுக்கு எந்த தேவையோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகும்போது அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும் அதற்காக பார்த்தீங்க வந்து ஜிபே ப்ரீமியம் கார்டு இந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஜிபே ஆப்புகளை கூட்டிகிட்டு போகும் அந்த இடத்துல போகும்போது உங்களுக்கு ஜிபே ஆப் வந்து கண்டினியூஸாக வந்து ஆக்டிவேஷனாக ரெடியாக நிற்கும் அதில் இருக்கிற எல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இங்கேயே நீங்கள் டேரெக்டாக ப்ளே இன் ப்ளே பண்ணலாம் ஆனால் நீங்கள் கிளிக் பண்ணுற கண்டென்ட் மட்டும்தான் ப்ளே ஆகும் நீங்கள் அந்த ஆப்பில் இருக்கிற எல்லாமே வந்து அக்சஸ் பண்ணணுன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சிக்கிற ஆப்புக்குள்ளே போயிட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம் இதற்காக பார்த்தீங்க வந்து நீங்கள் சோனி லைவ் ஜிபை ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இங்கே ஒவ்வொரு முறையும் சோனி லைவ் ஜிபை இது போன்ற ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் பார்க்க போறீங்கன்னா நீங்கள் டிவி ஆப் ஓப்பன் பண்ணி அது வழியாக போயிட்டு நீங்கள் ப்ரோக்ராம் வந்து கண்டிசாக ஒன் இயர் பார்க்க முடியும் நீங்கள் டைரெக்டாக போனீங்க வந்து ஆக்டிவேஷன் ஆகிருக்காது அதனால் ஜியோடிவி ஆப் வழியாக போயிட்டு தான் நீங்கள் வந்து அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே நீங்கள் வந்து வந்து யூஸ் பண்ண முடியும் நீங்கள் முறை ஜியோ டிவி ஆப்புக்குள்ளே போயிட்டு ஜி ஃபைவ் சோனி லைவ் லயன் கேட் இந்த மாதிரி ஆப்புக்குள்ளே நீங்கள் போகும்போது அங்கே உங்கள் பிளான் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும் அதை போய்ட்டு நீங்கள் மைஜோ ஆப்புக்குள்ளே பார்க்கலாம் அப்படி நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி ஆக்டிவேஷன் சிம்பிள் காட்டும் இங்கே மைஜோ ஆப் நீங்கள் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் சிம்பிள் கார்டு பார்த்துங்க கிரீன் கலரில் இப்போது இது மாதிரி நீங்கள் ஜியோ டிவி வெளியே போகும்போது ஒவ்வொரு ஆப்பும் ஆக்டிவேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆகிரும் இது போல தான் நீங்கள் ஜியோ ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு ஓடிடி ஆப்பை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வழிமுறை இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா பிளான் இருக்குது இந்த பிளானுக்கும் பார்த்தீங்கன்னா பதினான்கு ஓடிடி வந்து சப்ஸன் பண்ணிக்க முடியும் இந்த பிளானோட வேலிட்டின்னு பார்க்கும்போது எண்பத்தி நான்கு நாட்கள் வந்து வேலிடிட்டி டோட்டல் டேட்டான்னு பார்க்கும்போது நூற்றி அறுபத்தெட்டு ஜிபி வந்து டேட்டா கிடைக்கும் டெய்லி டேட்டான்னு பார்க்கும்போது டூ ஜிபி டேட்டாவையும் யூஸ் பண்ணிக்க முடியும் வாய்ஸ் கால்னு பார்க்கும்போது அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் எஸ்எம்எஸ்ன்னு பார்க்கும்போது டெய்லி ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் வரையும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற ஓடிடி பிளான் வந்து என்ன கண்டிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிப்ஷன் வந்து மூணு மாதம் வரைக்கும் நீங்கள் பதினான்கு ஓடிடி வந்து சப்ஸ்கிப்ஷன் பண்ணிக்க முடியும் டிஜிட்டல் பே சாஸ்ட் வந்து தொண்ணூறு நாட்கள் எண்பத்தி நான்கு நாட்கள் வந்து அமேசான் பிரைம் வீடியோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எண்பத்தி நான்கு நாட்கள் வந்து ஜியோ சினிமா ப்ரீமியம் வந்து ஆக்டிவேஷன் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனி லைஃப் ஜிஃபை இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து எண்பத்தி நான்கு நாட்கள் வந்து வேலிட்ட நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்க முடியும் இதே போல் இந்த ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபா பிளானில் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ஆப்ஸும் ஓடிடி ஆப்ஸும் பார்த்திங்க வந்து மூணு மாதத்து வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரூபா பிளானில் கிடைக்கக்கூடிய பதினான்கு ஓடிடி ஆப்ஸை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் நீங்கள் இந்த கிடைக்கக்கூடிய பிளானை வந்து ஆக்டிவேஷன் பண்ண முடியும் அதை நீங்கள் பார்த்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க இந்த ஜியோ ரீசார்ஜோட பிளான் மற்றும் பதினான்கு ஓடிடி பிளான் சப்ஸ்கிரிப்ஷன் வழிமுறைகள் தங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் இது போன்ற தகவலுக்கு டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடு சந்திக்கும் வரை உங்களிடிருந்து வெறுப்பெறுகிறது உங்கள் சூரியன்டேக்